முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மக்கள்கிட்ட நல்ல விதமாக பழகிட்டு இருந்தார். மக்களுமே எந்த ஒரு குறை இருந்தாலுமே இவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. இவர் நல்ல விதமாக அந்த குறைகளெல்லாம் தீர்த்து வைப்பார். மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் மட்டும் கிடையாதுங்க, பக்கத்து நாடுகள் கூடவுமே ரொம்ப ஒரு அன்பான உறவு வச்சுருந்தார், நட்பான உறவு வச்சுருந்தார். இதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சண்டை சச்சரவு எதுவுமே கிடையாது. பக்கத்து நாட்டு மன்னர்களுமே இந்த மன்னருக்கு வந்து எதாவது பரிசு கொடுப்பாங்க, இவருமே ஏதாவது பரிசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல விதமாக வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் மன்னருக்கு வந்து பிறந்த நாள் வருது. அவருடைய பிறந்த நாளை வந்து ரொம்ப கோலாகலமாக மக்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரண்மனையும் ரொம்ப அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அவருக்காக பல விருந்துகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த நாடுகள் இருக்குல்ல, அந்த நாட்டுகளோட அரசர்களுமே இந்த மன்னரோட பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுக்கப்படுது. அதுபடியே பல மன்னர்கள் எல்லாருமே இந்த நாட்டுக்கு வந்து அரசவையிலெல்லாம் அமர்ந்திருக்காங்க. நல்லபடியாக விருந்தெல்லாம் முடிஞ்சிட்டு ஒவ்வொரு மன்னருமே ஒரு பரிசு கொண்டு வந்திருக்காரு. அந்த பரிசை வந்து இந்த மன்னர் கையில் கொடுத்துட்டு எல்லாருமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர் வந்து ரெண்டு கழுகு குஞ்சுகளை இந்த மன்னருக்கு வந்து பரிசாக கொடுக்குறாரு. இந்த முதல்ல பார்த்த உடனே இந்த மன்னருக்கு எதுக்கு இதை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலை. சரி பரவாயில்ல, நல்லா இருக்குது, அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த கழுகு குஞ்சுகளை பார்க்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அது வளர வளர பார்த்திங்கன்னா அதோடய இறகுகள்லாம் கொஞ்சமாக பெருசாகுது, அப்படியே கொஞ்சமாக கலர்ஃபுல்லாக மாறுதுங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு வந்து அது மேலே ரொம்ப ஈடுபாடு ஆகிடுச்சு, ரொம்ப கேர் பண்ணி அதை வளர்த்துக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த கழுகு குஞ்சுகளை வந்து டேக் கேர் பண்ணுறதுக்காகவே ஒரு தனியாக ஒரு மனிதரை வந்து அப்பாயின் பண்ணியிருந்தார். அந்த மனிதர் வந்து எப்போவுமே இந்த கழுகு குஞ்சுகளோடு தான் இருப்பார். இந்த கழுகு குஞ்சுகளுக்கு வந்து தேவையான சாப்பாடு, தண்ணி, அப்புறம் அதுக்கான ட்ரைனிங் எப்படி பறக்கிறது, ஏன்னா இந்த கழுகு குஞ்சுகள் வந்து அது தாயோடு இருந்தால் அது தாய் வந்து இந்த கழுகு குஞ்சுகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துரும், எப்படி பறக்கிறது, எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறது எல்லாமே. ஆனால் இது ரெண்டுமே தனியாக இருக்குல்ல, அதனால் அதுங்களை வந்து டேக் கேர் பண்ணுறதுக்காகவே தனியாக ஒரு மனிதரை போட்டு அவர் வந்து ட்ரைனிங்லேருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்படி ஒரு சில வருடங்கள் கடந்து போகுது. அந்த கழுகு குஞ்சுகள் எல்லாமே ரொம்ப பெரிய ஒரு பருந்துகளாக மாறிடுச்சிங்க, ரெண்டு பெரிய பெரிய பருந்துகளாக மாறிடுச்சிங்க. ராஜா வந்து அதை பார்க்குறாரு, பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சின்னதாக இருந்ததுக்கு ரொம்ப நல்ல பெரிய பெரிய பருந்துகளாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே அவருக்கு ஒரு ஆசை வருது, என்னென்னா இந்த கழுகுகளை வந்து பறக்க வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வருது. அது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ உயரத்துக்கு பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்றாரு. உடனே இவர் வந்து அந்த கேர்டேக்கர் இருக்கார்ல, அந்த கழுகுகளை பார்த்துக்கிட்டார்ல, அவரை கூப்பிட்டு நான் வந்து இந்த கழுகுகள் பறக்கிறத பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், தயவு செஞ்சு அது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து அந்த கேர்டேக்கர்கிட்ட சொல்கிறாரு. உடனே அந்த மனிதரமே போயிட்டு அந்த கழுகுகள் எல்லாத்தையுமே தயார் பண்ணுறாரு. தயார் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு நாளை வந்து மன்னர் குறித்து கொடுக்குறாரு, இந்த நாளில் நான் வரேன், நீங்கள் அந்த சமயத்தில் இந்த கழுகுகளை வந்து பறக்க வச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த நாளுமே வருது. மன்னர் வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற அந்த அரசவையில் இருக்கிற அமைச்சர்களுமே கூட இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படி எவ்வளோ தூரம் பறக்க போகுதுன்னு பார்க்குறதுக்காக. அந்த கேர்டேக்கர் வந்து ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. அந்த சிக்னலை பார்த்த உடனே அந்த ரெண்டு கழுகுகளுமே வேகமாக பறக்க ஆரம்பிக்குதுங்க. அதில் ஒரு கழுகு பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக பறக்குது, அது ரொம்ப அதிகமான உயரத்தை வந்து ரீச் பண்ணிருச்சு, அங்கே பறந்து பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படியே கீழே. ஆனால் இன்னொரு கழுகு இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் மேலே போகுது, அப்புறம் ஒரு சில நிமிடங்கள் கழித்து மறுபடியும் எந்த இடத்துலேருந்து பறந்துச்சோ அதே மரத்தோட கிளையில் வந்து இது மறுபடியும் அமர்ந்துடுது. மறுபடியும் மறுபடியும் இந்த கேர்டேக்கர் வந்து சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனாலுமே அந்த ரெண்டாவது கழுகு வந்து ரொம்ப உயரமாக பறக்கவே இல்லை, கொஞ்சம் தூரம் பறக்குது, திரும்ப ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் அந்த மரத்தோட கிளையிலே வந்து மறுபடியும் அமர்ந்துடுது. இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. உடனே மன்னருக்கு வந்து ஒன்றும் புரியலை, இவருக்கு வந்து ஒரு மன சங்கடம் ஏற்பட்டுருச்சு, என்னடா ரெண்டு கழுகுகளுமே சரியான படி தான் பார்த்துக்கிட்டோம், அதுக்குன்னு தனியாக ஒரு ஆள் போட்டு அந்த ஆளுக்கு வந்து நம்ம சம்பளமெல்லாம் கொடுத்து அவரை பார்த்துக்க வச்சோம், இவ்வளோ கேர் பண்ணி இவரோ ட்ரைனிங் கொடுத்து நல்லபடியாக வளர்த்த அந்த கழுகுகள் வந்து ஒரு கழுகு நல்லா பறக்குது, இன்னொரு கழுகு வந்து பறக்கவே மாட்டேங்குது, ரொம்ப கொஞ்சம் தூரம் பறக்குது மறுபடியும் வந்து உட்காந்துக்குது, இதுக்கு என்ன காரணம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மன சங்கடமாயிடுச்சு. உடனே அந்த அரசர் வந்து அந்த கேர்டேக்கரை கூப்பிட்டு என்ன காரணம், நாம் வந்து ரெண்டுத்துக்குமே சரியான படி தானே ட்ரைனிங் கொடுத்தோம், எதனால் இப்படி மாறிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த கேர்டேக்கருமே சொல்கிறாரு, மன்னா நான் வந்து சின்னதுலேருந்தே எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், அப்போ ட்ரைனிங் கொடுக்கும்போதுந்தே பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு நல்லா பறந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, இந்த ரெண்டாவது கழுகு மட்டும் அவ்வளோவா பறக்க மாட்டேன்ருச்சு, என்ன காரணம்னு எனக்கும் புரியலை, நானும் பலவிதமான மருந்துகள்லாம் கொடுத்தேன், ஊக்கமாக இருக்கிறதுக்காக நிறைய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிற உணவுகள்லாம் கொடுத்தேன்,
என்னுடைய பயிற்சி முறைகளையுமே நிறையா மாற்றி அமைச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எந்த ஒரு முயற்சி பண்ணியுமே இந்த ரெண்டாவது கழுகை வந்து என்னால் அதிக உயரத்துக்கு பறக்க வைக்க முடியல, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்டேக்கர் வந்து மன்னர்கிட்ட சொல்கிறாரு. ஆனாலையுமே இந்த மன்னருக்கு வந்து மனசு ஆறலை, எப்படியாவது இந்த ரெண்டாவது கழுகை வந்து பறக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. உடனே அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு தகவல் அனுப்புகிறாரு, என்னென்னா இந்த மாதிரி மன்னர்கிட்ட இருக்கிற அந்த ரெண்டு கழுகில் ஒரு கழுகு நல்லா பறக்குது, இந்த ரெண்டாவது கழுகு நல்லா பறக்க மாட்டேங்குது. இந்த மக்களில் வந்து யார் வேணாலையும் வரலாம், பக்கத்து நாடுகளுக்குமே தகவல் அனுப்புகிறாரு, யார் வேணாலும் இங்கே வரலாம், வந்து இந்த ரெண்டாவது கழுகை யார் வந்து ரொம்ப அதிகமான உயரத்துக்கு பறக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசுகளை வந்து பரிசாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை எல்லாருக்குமே ஒரு தண்டூரா போட்டு அப்படியே பரப்பி விடுறாரு. இந்த தகவல் வந்து பக்கத்து நாட்டுக்கு எல்லா நாட்டுக்குமே பரவுது. பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு சில நாட்களில் நிறைய பொதுமக்கள் வராங்க, நிறைய படித்தவங்களாம் இருப்பாங்கள்ல, பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் வராங்க, அந்த கழுகுகளை பற்றி ஒரு சிலலாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா அவங்க வராங்க, அப்புறம் அந்த காட்டிலே வாழ்வாங்களே காட்டுவாசிகள் இருப்பாங்களா அவங்க கூட வராங்க, வந்துட்டு இந்த கழுகு வந்து எப்படி தான் பறக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த கழுகு சொல்லிக் கொடுக்க பார்க்குறாங்க. ஆனால் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, என்ன பண்ணாலுமே இந்த ரெண்டாவது கழுகு வந்து மேலே எழும்பவே இல்லை. அதாவது பறக்குது, பறந்தாலுமே திரும்பவும் வந்து அதே கிளையில் உட்காந்துக்குது, அதிகமான உயரத்துக்கு போகவே மாட்டேங்குது. மன்னருக்கு மனசே விட்டுருச்சு, என்னடா இவ்வளோ ட்ரை பண்ணுறோம், இவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் வந்து அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஆனாலுமே இந்த ரெண்டாவது கழுகு வந்து பறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடமாக ஃபீல் பண்ணுறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஒரு சங்கடமாக வெளியே அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் ரெண்டு கழுகுகளுமே ரொம்ப அதிகமான உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அந்த மன்னருக்கு வந்து ஒரே மகிழ்ச்சி, என்னடா இவ்வளோ நாளாக வந்து இந்த கழுகுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம் ஆனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கழுகுகளுமே ஒன்றா பறந்துக்கிட்டு இருக்கே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கேர்டேக்கரை வந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே மன்னர் கேட்குறாரு, என்னப்பாச்சு இப்போ பாரு, திடீர்னு ரெண்டு கழுகுகளுமே ஒன்றா பறக்குது, ரெண்டுமே ரொம்ப அதிகமான உயரத்தில் பறக்குது, என்ன காரணம், ஏதாவது புதுசாக ஏதாவது ட்ரைனிங் கொடுத்தீங்களா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட மன்னர் கேட்குறாரு. அதுக்கு அந்த கேர்டேக்கர் சொல்கிறாரு, மன்னா புதுசாக ஒரு மனிதர் வந்தார், அந்த மனிதர் வந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள் பண்ணார், பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது கழுகு உடனே மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த மொதல் கழுகு ஈடு கொடுத்து இதுவுமே பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்டேக்கர் சொல்கிறாரு. உடனே மன்னருக்கு வந்து அந்த மனிதரை பார்க்கணும் ரொம்ப ஆவலாக இருக்குது, அந்த மனிதரை கொஞ்சம் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேர்டேக்கர்கிட்ட சொல்கிறாரு. உடனே இவருமே போயிட்டு ஒரு மனிதரை கூட்டிகிட்டு வராரு. அந்த மனிதர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய படித்தவர்லாம் கிடையாது, அவர் நார்மலாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, அவர் வந்து இதே நாட்டை சேர்ந்த ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதர் தான், அவரும் ஒரு விவசாயி தான், அவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. மன்னருக்கு வந்து ஒன்றும் புரியலை, எப்படிப்பா நீ என்ன படிச்சிருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா நான் ஒரு விவசாயி தான், எனக்கு வந்து எந்த ஒரு படிப்பெருவும் கிடையாது, நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி வந்து சொல்கிறாரு. சரி அப்படி என்னதாப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்குறாரு. அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறாரு, மன்னா நான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் எதுவும் பண்ணிடலை, அந்த கழுகு வந்து மறுபடியும் வந்து அந்த கிளை மேலே உட்காந்துருந்துச்சுல்ல, அந்த ஒரு கிளையை மட்டும் நான் வெட்டிட்டேன், ஏன்னா ரெகுலராக அந்த கழுகு அந்த கிளையில்தான் வந்து எப்பயுமே உட்காந்துருக்கும், கொஞ்சம் தூரம் பறந்த உடனே திரும்ப வந்து அந்த கிளையிலே வந்து உட்காந்துரும், அதை நான் கொஞ்சம் நேரம் கவனித்தேன், கவனித்து பார்த்துட்டு அந்த கிளையை வெட்டினா என்ன அப்படின்னு நினச்சி அந்த கிளையை மட்டும் வெட்டிட்டேன். வெட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கழுகு மறுபடியும் போயிட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கிளையை அங்கே இல்லை, இல்லாத உடனே மறுபடியும் பறக்க ஆரம்பித்தது, அந்த மொதல் கழுகோட அந்த உயரத்துக்கு பறக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் வேறு எந்த ஒரு புது விதமான விஷயங்களும் நான் பண்ணலைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி வந்து சொல்கிறாரு. மன்னருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி, அந்த 1000 பொற்காசுகளையுமே எடுத்து அந்த விவசாயிக்கிட்ட கொடுத்து அனுப்பி விடுறாரு. இது போல் தான் நம்ம வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நம்ம பார்க்கலாம், நம்ம வந்து ஒரு சின்ன இடத்துல மாட்டியிருப்போம், கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற ஒரு சின்ன இடத்துல மாட்டியிருப்போம், அந்த கம்ஃபர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா உங்கள் நாலடைவில் என்ன ஆகுன்னா அந்த ஒரே இடத்துல உங்களை அப்படியே இறுக்கி பிடிச்சி அங்கேயே தங்க வச்சிரும். அந்த இடத்துலேருந்து வேறு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா கூட இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு வந்து மனசே இருக்காது, நாம் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கே ரொம்ப பழக்கப்பட்டுருவோம், அதனால் என்னென்னா வெளியில் போகிறதுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும். நாம் எப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து அந்த பயத்தை வந்து நம்ம தவிர்த்துட்டு எப்போ வெளியில் வரோமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம வந்து உயரங்களை தொட முடியும். அந்த கழுகு கதையில் சொன்ன மாதிரி தான் நீங்களுமே உங்கள் வாழ்க்கையில் அந்த மரத்தோட கிளையை வெட்டினார்ல அந்த மாதிரி நீங்கள் பல விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்த்துட்டு மேலே போய்கிட்டே இருக்கணும். அந்த பல விஷயங்கள் என்னென்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல அது ஒன்று, அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில பயங்கள்லாம் இருக்கும் அது,
அப்புறம் உங்கள் கூடயே வந்து ஒரு சில மனிதர்கள்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து உங்களுக்கு வந்து எந்த விதத்துலையுமே எப்படியாவது தீங்கு விளைவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அவங்க கூட இருப்பாங்க. அவங்கள அந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க வாழ்க்கையிலேருந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் அடுத்த கட்டமாக அதிகமான உயரத்துக்கு போக முடியும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அந்த கழுகுகதையில் சொன்ன மாதிரி உங்கள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே விட்டு தள்ளுங்க. உங்கள் கம்ஃபர்ட் சோன்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் வெளியில் வர பாருங்கள். வேர்ல்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலையுமே நீங்கள் அதிகமான உயரத்தை அடைய முடியும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.